செப்டம்பர் பதினாறாம் தேதியான இன்று முதல் திங்கள் முதல் சனி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சன் டிவி லட்சுமி ஸ்டோர்ஸ் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக போகுது இந்த ஒரு மணி நேர சிறப்பு எபிசோட்ஸில் நிறைய திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு குஷ்பா அவர்கள் சொல்லியிருக்காங்க லட்சுமி ஸ்டோர்ஸில் மகாலட்சுமி அப்படின்னு கதாபாத்திரத்தில் நடிக்கிற குஷ்பா அவர்கள் தங்களோட பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் மிகப்பெரிய திருப்பங்கள் இருக்குது இந்த ஒரு வார காலத்தில் மகாலட்சுமியோட நிறைய கதாபாத்திரங்களும் அறிமுகமாக இருக்காங்க மேலும் மகாலட்சுமி இதுவரைக்கும் இருந்தது போல் இல்லாமல் தன்னோட கேரக்டர்லேயும் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க மேலும் இந்த சிறப்பு விருந்தினர்களாக யார் யாளாம் இருக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் ரேகா கிருஷ்ணப்பா ஏற்கனவே லக்ஷ்மி ஸ்டோஸ் தொடரில் நடிக்கிறதை உறுதிப்படுத்தியிருந்தாங்க இந்த நிலமையில நந்தினி தொடரில் நாயகியாக நடித்த நித்யாராம் அவர்களும் லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் தொடரில் கெஸ்ட் ரோவில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது நந்தினி தொடர் மூலிமா நித்யாராம் அவர்கள் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க ரசிகர்கள் மத்தியில் இந்த நிலமையில் தற்பொழுது ஒளிபரப்பாக போகிற லக்ஷ்மி ஸ்டோஸோட சிறப்பு ஒரு மணி நேர எபிசோட்ஸில் நித்யாராம் அவர்கள் பங்கெடுத்துக்கிறது லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் தொடருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இதுவரை நந்தினி தொடர் முடிவடைந்த பிறகு நித்யாராமை மிஸ் இருந்தவங்களுக்கு அவங்களோட ரசிகர்களுக்கான சர்ப்ரைஸாகவும் இது அமைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வாரம் முழுக்க ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக போற இந்த லட்சுமி தொடரில் நித்யாராம் அவர்கள் வரப்போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருக்கு நந்தினி தொடரோட ரசிகர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய வரவேற்பையும் பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க யார் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க நித்யாராமயா இல்ல ரேகா கிருஷ்ணபாய் அப்படிங்கிறத கீழே எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க